திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிராமப்புறங்களில் அனைவருக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கான நிதியை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேரடியாக வழங்காமல் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மூலம் டெண்டர் விடும் அதிமுக அரசின் முடிவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் குழாய் மூலம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குள் குடிநீர் வழங்க வேண்டும் என்ற ஜல்சக்தி மிஷன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு ஊரடங்கு நேரத்தில் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து ஊராட்சி மன்றங்களில் நிறைவேற்றப்படும் இந்த திட்டத்திற்கான நிதியை நேரடியாக ஊராட்சி மன்றங்களுக்குத்தான் அனுப்பி வைக்க வேண்டும் ஆனால் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தேர்தலே நடத்த விடாமல் கொள்ளையடித்தது போல் இப்போது உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்தும் ஊராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ளையடிக்க நினைப்பது வேதனைக்கு உரியது என்று கூறியுள்ளார் டெண்டர் கமிஷனை மொத்தமாக ஒரே இடத்தில் வசூல் செய்வதற்காக மாவட்ட தலைவர்கள் மூலம் டெண்டர் விட வேண்டும் என்று நினைப்பது ராஜ் திட்டத்தின் அடிப்படை நோக்கத்தையே சீர்குலைக்கும் உள்நோக்கம் கொண்டதாகும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் பொறுப்பு அதிகாரியாக இருக்கும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் நிர்வாக இயக்குநர் மகேஸ்வரன் ஐஏஎஸ் ஜூலை ஆறாம் தேதியன்று அவசரமாக ஒரு காணொலி காட்சி மூலம் ஆலோசனையை நடத்தி இரண்டாயிரத்தி இருபது ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் இதற்கான மாவட்ட அளவிலான செயல் திட்டங்களை கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் டெண்டர்களை விட்டுவிட வேண்டும் சில பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடித்து பில் தொகையை கேட்டு பெற வேண்டும் என்றெல்லாம் இவ்வளவு அவசர வசூல் வேட்டைக்கான வழிகாட்டுதல்களை வழங்குவது ஏன் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் குடிநீர் இணைப்புகள் வழங்கும் பணி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்றங்களை சார்ந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வாதாடி கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் நடைபெற்று முடிந்து இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஊராட்சி மன்றங்கள் கட்சி சார்பற்ற தேர்தல் என்றாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மட்டுமின்றி அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் மாவட்ட அளவில் டெண்டர் விட்டு உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரத்தை குறைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களின் பொறுப்புகளை கேலி செயலில் ஈடுபடுவது அதிமுக அரசுக்கு வெட்கக்கேடான செயலாக தோன்றவில்லையா என்றும் முக க ஸ்டாலின் வினவியுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளை சிறுமைப்படுத்தும் முயற்சிக்கு இத்திட்டத்தின் பொறுப்பு அதிகாரியாக இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரியும் துறை அரசின் செயலாளரும் ஏன் மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் கூட மனப்பூர்வமாக ஒத்துழைப்பு வழங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் திமுக தலைவர் தெரிவித்துள்ளார் ஆகவே பத்தொன்பது லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கும் சக்தி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் நிதியை ஊராட்சி மன்றங்களுக்கு மாவட்ட வாரியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படி ஒதுக்கீடு செய்ய தவறினால் திராவிட முன்னேற்றக் கழகம் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் என்றும் தெரிவித்துக் கொள்வதாக தலைவர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கொரோனாவை பயன்படுத்தி அரசு திட்டங்களில் அதுவும் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு சென்றடையும் தவிக்கும் வாய்க்கு தண்ணீர் வழங்கும் திட்டங்களில் கூட கடைசி நிமிட கொள்ளையடிக்க துடிக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியின் சுருட்டல் முயற்சிக்கு ஒத்துழைத்து சட்டத்தின் பிடியில் நாளைக்கு சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சம்பந்தப்பட்ட பொறுப்பு அதிகாரி மற்றும் துறை அரசு செயலாளர்களை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் தனது அறிக்கையில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்